Greetings everybody. Listen carefully, I'm going to tell you a short story. ஒரு யானையும் ஒரு நாயும் இருந்தன. இரண்டும் மிக நெருங்கிய நண்பர்கள். இரண்டும் ஒரே காலகட்டத்தில் they both became pregnant. இரண்டுமே கர்ப்பம் தரித்தது. மூன்று மாதத்தில் அந்த நாய் அழகான நாய்க்குட்டிகளை ஈன்றெடுத்தது. Again after 6 months, the dog became pregnant. மறுபடியுமாக மூன்று மாதங்களில் இன்னும் 6 குட்டிகளை ஈன்றெடுத்தது. இதே போல நடந்து கொண்டே இருந்தது. 18 மாதங்களுக்கு பிற்பாடு துருவமாக நாய் யானை சந்திக்கிறது. யானை சந்திக்கும் பொழுது, ஏய் உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆர் யூ ஷுர் யூ ஆர் ப்ரெக்னென்ட்? நீ உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருக்கிறாயா என்று சொல்லி அந்த யானையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது. அதற்கு அந்த யானை ஒரு அற்புதமான பதிலை சொன்னது. என்ன தெரியுமா? ஹே லிசன், ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீ பெற்றெடுப்பது நாய்க்குட்டி, என் வயிற்றில் இருப்பது It's not a dog, it's an elephant. When my child hits the surface of the earth can hear it. உலகம் இந்த பூமி என் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கும். என் பிள்ளை, when it crosses the road, human beings will stop and admire it. மனிதர்கள்லாம் நின்று ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். அப்படி இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். உனக்கு தெரியுமா? ஏனென்றால் my child will be mighty and great. என்று அந்த யானை சொன்னது. ஆம் பிரியமானவர்களே, ஐயோ எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஜபித்தவுடன் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை தரிசனம் என்று ஒன்று இருந்தால், இஃப் யூ ஹாவ் அ விஷன், யூ ஆர் ப்ரெக்னென்ட் வித் தட் விஷன். நிச்சயமாக அந்த தரிசனம் ஒரு நாள் உங்கள் கையிலே வரும். Your time is coming. வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் இப்போது காண்பிக்க விரும்புகிறேன். ஆபகுக் 2:3 வசனத்தை வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாக உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கையிலே வந்து சேரும். அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது பூமி அதை பார்த்து ஆச்சரியப்படும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். யூ ஆர் ப்ரெக்னென்ட் வித் அ விஷன். யுவர் டைம் இஸ் கம்மிங். காட் பிளெஸ் யூ.